புத்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் புத்தகம் நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அலுவியா ஹலலுவியா நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஹ லூயா ஹலுக்கு நாம் பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமா இருப்பதற்கு காரணம் ஆண்டருடைய ஏசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லைங்களா பழைய ஏற்பாடு கால்களில் ஒரு பதினொன்று பன்னெண்டு கூட வாசிங்களேன் என்றென்றுக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சரீரம் நம்ம பழைய ஏற்பாடு கால்களில் தெரியும் இல்லைங்களா அவர் என்ன பண்ணாங்க அவருங்க வருஷந்தோறும் என்ன பண்ணும் பிரதான ஆசாரியர் மகாபருஷு ஸ்தலத்துக்கு என்ன பண்ணணும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு தனக்காகவும் தனது ஜனத்துடைய பாவத்துக்காக என்ன பண்ணாங்க தேவர சமூகத்தில் போயிட்டு முறையிட வேண்டும் அன்றாட வேண்டும் இல்லைங்களா அதுதான் ஆனா ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் மறித்ததுனால அவர் ஒரே தரம் என்ன பண்ணாரு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்ததுனால நாம் என்ன பண்ணிருக்கோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மளை பரிசுத்தமாக்கணும் மாத்திரமல்ல அவர் நமக்காக பிதாவும் வலது பாசனத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபியை இந்த இயேசு கிருசுடைய மரணத்தின் மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நம்மளை பரிசுத்தப்படுத்த ஒரு ஒரு ஆளும் முடியாதுங்க நம்ம பரிசுத்தப்படுத்த ஒரே ஒரு ஆளும் முடியும் தான் அது ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும் தென் பரிசு வாசிக்கிறீங்க ஹலோய்யா அவர் ரத்தத்தினால்தான் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் மறித்ததுனால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் ஸோ இதை நம்ம வந்து இந்த பரிசுத்தத்தை நம் தினந்தோறும் செய்ய வேண்டும் அதான் ஆண்ட ஒருவன் ஒருவன பின்னே வரும் வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அணுதினமும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்ன பண்ண என்ன பின்பற்ற வேண்டும் பரிசுத்தம் என்பது ஏதோ சிலுவதான கூட்டத்தில் வந்துட்டு நாம தியானம் பண்ணிட்டு போறதுக்காக இல்ல அணுதினமும் நாம் சிலுவையை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சிலுவை நம்ம இருக்க வேண்டும் அளவே கிடையாது இட் இஸ் ஏ ஆன் கோயிங் ப்ராசஸ் ஓகேவா அது வந்து நடந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்லவே யாராலுமே முடியாது மத்திய நிபகம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஒரு முடியை பின்னி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி சிறுசில் மேல் வைத்து வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை அவரை பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிறுசில் அடித்தார் அவரை சிறுசில் அடித்தார்கள் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக அநேக பாடுகள் பட்டார் அதுல இந்த முள்முடிய சுமக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாங்க வாரால் என்ன பண்ணுவாங்க முதுவை என்ன பண்ணுவாங்க அடிப்பிப்பார்கள் இப்போ லாத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் முதுவில் வாரால் அடிக்கும் வாரால் அடிக்கும்படியாக அவரை ஒப்புக் கொடுப்பார் ஸோ அந்த ஒப்புக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தலையில் என்ன பண்ணுறாங்க முள்முடியை வைக்கிறார்கள் ஹலலுவியா ஹலலுவியா இயேசு கிறிஸ்து முள்முடியை ஏன் சுமக்க வேண்டும் ஆதி ஆகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விளக்கின் விருச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் முளைப்பிக்கும் இல்லைங்களா எது முளைப்பிக்கும் இந்த பூமி அப்ப தேவன் இந்த பூமியை உண்டாக்கினும் பொழுது முள்ளே என்ன பண்ணாது என்ன பண்ணவே இல்லை கிடையவே கிடையாது அப்ப அந்த முள்ளு வந்ததுக்கான காரணம் என்னவென்றால் மனிதனுடைய பாவம் இல்லைங்களா ஒரு மனிதன் பாவம் செய்த போது தேவனுடைய வார்த்தையை மீறின போது அந்த பாவமானது சாபத்தை பிறப்பித்தது அந்த சாபத்தினுடைய ஒரு காரியம்தான் முள்ளு ஹலலுயா ஹலலுயா முள்ளோட கேரக்டர் தெரியுமா மத்திய புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் நம்ம முள்ள நம்ம பார்க்கிறோம் அந்த முள் எப்படிப்பட்டது என்று நம்ம பார்க்க வேண்டும் என்றால் மத்திய புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது ஹலலுவியா இப்ப நம்ம நினைச்ச நம்ம ஒரு முள்ளுன்றதான் பார்க்கிறோம் அந்த முள்ளுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா அது மற்றதை நன்மைகளை வரக்கூடாதபடிக்கு நெருக்குகிறதாக இருக்கிறது ஹலலுவியா ஹலோ அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த நாட்கள் அந்த தேவன் அந்த ஆதாமுடைய மீர்தல் நிமித்தமாக என்ன பண்ணுச்சு அந்த பூமியில அது வளர்ந்துச்சு இல்லைங்களா பதிமூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முள்ளுள்ள இதைகள் விதைக்கப்பட்டவன் வசத்தை வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட்டுக்கிறதுனால் அவனும் பலனற்று போவான் ஹலலூயா ஹலலுயா இந்த முள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளால வசனத்தை இருந்தா கூட அது பலன பலன் கொடுக்காதபடிக்கு அந்த முள்ளானது என்ன பண்ணுது நம்முடைய வாழ்க்கையை நெருக்குகிறது வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது ஹலலூயா இப்படிப்பட்ட இந்த முல்லை நீக்கும்படியாக தான் ஏசு கிறிஸ்து நமக்காக முள்முடிய சுமந்தார் ஹலெலுவியா ஹ அவர் ஏன் அந்த முள்ளை சுமந்த முள்முடியை சுமக்க வேண்டும் என்றால் ஏன் அந்த முள்ள தலையில் செரசல் குற்ற வேண்டும் என்றால் ஏன்னா அந்த முள்ளானது அநேகோட கிறிஸ்துவோட வாழ்க்கையில அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்கள் ஆசீர்வாதம் பெறக்கூடாத படிக்கு அநேக நன்மைகள் அவர் வாழ்க்கையில இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்கணா இருந்து உலக கவலம் வசனத்தை நிற்கிறபடியால் அவனும் என்ன பண்றான் பல்லட்டு போன ஏழாம் வசனம் போடுங்க பாருங்க முள் வளர்ந்தது என்ன பண்ணுச்சு நெருக்கி போட்டது அப்ப அந்த விதையும் வளருது முள்ளும் வளருது ஆனா முள் அதிகமாக வளர்ந்து அந்த நல்ல விதைகளை என்ன பண்ணுது நெருக்கி போட்டு அந்த விதை பலன் கொடுக்க கூடாத படிக்க செய்கிறது இன்னைக்கு நம்மோட வாழ்க்கையில கூட நாம் இன்னைக்கு பலன் கொடுக்க கூடாத படிக்க இந்த சாபமான அந்த முள்ளானது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னதான் வேலை செஞ்சாலும் எவ்வளோ எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வரக்கூடாத படிக்க ஒரு நெருக்கமான ஒரு சாபம் இருக்குது பார்த்தீங்களா அதை நீக்கி போடும்படியாக தான் ஏசு கிறிஸ்து சிலுவிலம் அறித்தார் லழுவியா அவர் அந்த முள்முடியை சுமந்தார் ஏசு கிறிஸ்து நமக்காக சாபத்தை என்ன பண்ணார் நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கலாத்தியன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நாய பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டு கொண்டார் ஹலலுவியா ஹலலுவியா எப்படி என்றால் எப்படி அந்த ஒரு மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாக அந்த சாபத்து நிமித்தமாக முள் இந்த பூமியில வளர்ந்துச்சோ அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து தன் தலையின் மேலே அந்த முள்ளாக ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சமாதான காரணராக ஆனார் அலலுயா நீங்கள் நானும் அந்த முல்லை சுமக்க வேண்டும் அந்த முள்ளானது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நெருக்கி கொண்டு இருந்துச்சு இந்த முல்லை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கும்படி எடுத்து ஏசு கிறிஸ்து எடுத்து அது தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார் ஹலலுயா இதுதான் அன்பு ஹலலுயா ஹலலுயா நீங்கள் நானும் ஒரு விசுவாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையில தேவ சமாதானம் இருக்கு ஹலலுயா எந்த முள்ளும் விசாசனால் உண்டான எந்த சாபமும் என் வாழ்க்கையில வராது என் குடும்பத்துக்கு வராது ஏனென்றால் சமாதானக்காரராக கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் ஹலலுயா சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன் லுவியா இன்னைக்கு உங்களுடைய எல்லா சாபத்தையும் பேசுகிறு அந்த முள்ளுவன் மூலியமாக அவர் தன்னுடைய சிலுவை தன்னுடைய தலையின் மேல் என்ன பண்ணாருங்க சுமந்து கொண்டார் ஹலலுவியா ஹலலுயா அவர் கேலி செய்தார் கிடைக்கலாம் மார்க்கல் நிம்பசகம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனமும் பதினெட்டு பத்தொன்பது வாசக

வச்சுட்டு அந்த ஜனங்க அவர் என்ன பண்றாங்க யூதருக்கு ராஜாவே வாழ்க இல்லைங்களா ராஜாவை கொடுத்து காலையில பார்த்துட்டோம் ஸோ ஏன்னா அவரு தன்னை ராஜாவன்ட்டு சொன்னதுனால அவர் ஏன்னா ஜனங்க அப்ப என்ன பண்ணாங்க அவரு ராஜாவா இருந்து தங்களை மீட்பாருன்னு நம்பினாங்க ஆனா அவருடைய ராஜ்யம் வேறு அவர் நம்ம ஆளும்படியாக பரலோக ராஜ்யத்தை ஆளும்படியாக அவர் வந்தாரு அவருக்கு அதனால என்ன பண்ணாங்க அவர் உண்மையில ராஜா இல்ல என்று அவங்க நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க மேலே முள்முடி வச்சு அவர் என்ன துப்பி என்ன பண்ணாங்க அவரை அடித்து என்ன பண்ணாங்க அவரை பரிசு மேல் கோழினால் அவர் அவரை சிரசில் கோலால் அடி கோலால் அடித்து அவர் சிரசு என்ன பண்ணாங்களா கோலா அடிச்சாங்க நினைச்சு பாருங்க முள்முடிய வலிக்கும் அந்த முள்ளு மேலே ஒரு கோல் அப்ப அது முள் என்ன பண்ண ரொம்ப உள்ள போகும் இல்லைங்களா கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தன் தலையில அந்த முள்ளு இருக்குள்ள போச்சு ஏன் தெரியுமா அவருடைய போச்சு ஏன் தெரியுமா உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் புதுப்பிக்க வேண்டும்படியாக அவருடைய தலையிலே அந்த முள்ள அவர் சுமந்தார் எடுத்தவள் வாசிக்கலாம் ரோமர் பசங்க எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ சமாதானமும் இரண்டாவது காரியம் இயேசு கிறிஸ்துவோட தலையில ஏன் முள்முகி முள்முடி வைக்கப்பட்டது என்றார் சிந்தனையிலே நாம் பரிசுத்தமாக வேண்டும் அழலுவியா அலலுவியா ஒரு மனிதனுடைய பாவம் பிறக்கிறதுக்கான இடம் எங்கே என்றார் சிந்தனை தான் ஹலோ அவன் சிந்தனை பரிசுத்தான் அவன் சரீரம் பரிசுத்தமா இருக்கும் அவனோட வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் அப்ப ஏசு கிறிஸ்து நமக்கு ரூட் காசை கிளியர் பண்றாரு ஹலுவியா அவர் ஏன் முள்முடி சுமந்தார் என்றால் நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய தலையிலேரு அந்த சிந்தனையில உருவாகிற சிந்தனையானது பரிசுத்தமாக வேண்டும் என்பதுக்காக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் முள்முடியை சுமந்தார் ஹலுவியா ஹலலுவியா புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினாறு உன் அழகினால் உன் இறுதிய ஆ உன் ஞானத்தை கெடுத்தாய் நீ உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் அப்படின்னா அவனுடைய கீழே விழுந்தது காரணம் நான் தேவனுக்கு சமமாக வேறுவேன் என்னது அவருடைய சிங்காசந்து விற்பனை அவன் நினைச்சான் இல்லைங்களா அவன் நினைச்சதுனாலேயே என்ன பண்ண ஆண்டவர் அவனை தள்ளி விட்டான் ஆத்தியார் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வாசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று நல்லா வாசிங்கத கவுனிங்க பாருங்க அவனுடைய நிரதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாங்காது என்று கர்த்தர் கண்டு வேணா நம்ம டைம் இல்ல ஓகேவா இந்த சம்பவம் நமக்கு தெரியும் நோவாவின் காலத்திலே ஜனங்களுடைய செய்கர் மாத்திரம் அல்ல அவளுடைய நினைவுகள் கூட எப்படி இருந்துச்சா பொல்லாங்கா இருந்துச்சான் அதனாலதான் தேவன் என்ன பண்ணார் அவர்ல அழித்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் பொல்லாத சிந்தனையோடு கூட இருந்தா கூட இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கேன் தெரியுமா இந்த உலகம் அளிக்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து நம்முடைய சிந்தனைக்காக அவர் முள்முடிய சுமந்தார் ஹேலுவியா ஹே இன்னைக்கு அன்னைக்கு அவங்களுக்கு முள்முடிய சுமந்து அவங்களை இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரசிக்கும்படியாக ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் ஹேலுவியா ஹே லுவியா அப்ப அவர் இயேசு கிறிஸ்து முள்முடிய சுமந்தது எதுக்கு என்றால் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பரிசுத்தமாக வேண்டும் சிலுவை தானத்துக்கு வருகிறோம் நாம நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது நம்முடைய யோசனை எப்படி இருக்கிறது பிரசங்க புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் தேவனுக்கு நம்ம சிந்தையில் இருக்கிறது தெரியும் ஒருவேளை எனக்கு தெரியாது பக்கத்துல எனக்கு தெரியாது என் மனைவிக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது பெற்றோருக்கு தெரியாது ஆனா உன் சிந்தனை தேவன் அறிவார் ஹலுவியா நீ என்ன சிந்திருக்கே சிந்திக்கிறேன் என்ற தேவனுக்கு தெரியும் அந்த சிந்தையை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்ப நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து முள்முடியை சிலுவையிலே சுமந்தார் ஹலலுவியா அந்த முற்கிடத்தை ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார் சுமந்தார் அதை அடிக்கும் பொழுது அந்த முள் அவர் தலைக்குள்ளாக போயிடுச்சு ஏன் நம்முடைய தலைக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமும் வெளியே வரும்படியாக அவர் அவருடைய தலைக்குள்ளாக பாவமற்றவரும் சிந்தனையில் பரிசுத்தம் உள்ளவரும் அசுத்தத்தை நினைக்காதவருமாக இயேசு கிறிஸ்துவோட தலையில நம்மேல் வைக்க வேண்டிய முள்முடியை அவர் சுமந்தார் ஹலலுவியா ஹே ஏன்னா நாம் பொல்லாத சிந்தனை சந்திக்கிறதுனால நாம் பொல்லாத எண்ணங்கள் நினைக்கிறதுனால நாம் தவறான எண்ணங்கள் நினைக்கிறதுனால நம்முடைய சிந்தனைக்காக இயேசு கிறிஸ்து முல்கிரீடத்தை சுமந்தார் ஹலலுவியா உங்க சிந்தனையில் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது நம் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று பிலிப்பியன் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பிளிப்பே இருந்த புஸ்தகம் பிளிப்பே இருக்கிற புத்தகம் ஆலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் கடைசியாக சகோதரரே கடைசியாக முக்கியமான வசனம் அது கடைசியாக சகோதரர் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் உள்ளவைகள் அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளோ கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புண்ணியம் எதுவோது எதுவோ அவைகளையே அவைகளையே நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருங்கள் அடுத்த வாசிங்க நீங்கள் என்னிடத்தில் கற்றும் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்ப நம்முடைய சிந்தனை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தலையின் யோசனைகள் சிந்தனைகள் பிரீதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உண்முள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்கணுமா நாம இதை தவிர எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம் கரெக்டுங்களா இதைத்தான் விட்டுறோம் நாம இதை தவிர மற்ற எல்லாவற்றையுமே இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ரிக்கா சொல்லி இருக்கிறது ஓகேவா இது ஒரு ஒரு காரியத்துக்கு ஒழுக்கமுள்ளவைகள்னாலே அதுல ஆயிரம் அடங்கி இருக்கும் நீதினாலே அதுல ஒரு ஆயிரம் இருக்கும் இல்லைங்களா அநேக காரியங்கள் இருக்கும் அவர் அதெல்லாம் டீடைலா சொல்ல முடியாது சொல்லிட்டு தான் பிலி பவுல் என்ன பண்றாரு ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு ஒரே ஒரே இதுல முடிக்கிறாரு உண்முள்ளவைகள் ஹலோ லிவியா உண்மையான நம்மளோட சிந்தனை எப்பொழுதும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையானவையில் சிந்திக்க வேண்டும் ஒருவேளை நம்ம மனுஷனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது மனுஷனால நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் நம் உண்மையாக இருக்கிறோமா இல்லையா ஹலுவியா ஹேலலுவியா அப்போ நம்ம உண்மையானவையில் சிந்திக்க வேண்டும் ஒழுக்கமானது என் சிந்தனை ஒழுக்கமாக இருக்கிறதான்னு தேவனுக்கு தெரியும் தேவன் பார்த்துட்டே இருக்கிற சிந்தனை அப்போ நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் நான் சிந்திக்கிறது ஒழுக்கமானதா நான் தேவனுக்கு ஒழுக்கமான சிந்திக்கிறேன் நான் ஒருத்தன் கொடுத்த தவறாக சிந்திக்கிறேன் ஒருத்தன் கொடுத்த நான் நான் வந்து ஒரு தூஷணமா சிந்திக்கிறேன் ஒரு தாழ்மையாக சிந்திக்கிறேன் ஒரு ஏழ்மையாக சிந்திக்கிறேன் இதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி என்ன ஒழுக்க ஒழுக்கமற்ற சிந்தனைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு அன்புள்ளவைகள் எவைகளோ நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தினந்தோறும் நாம கா நாம தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கணும் என்னுடைய சிந்தனை இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா நான் சிந்திக்கிறது வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா ஏன்னா நீங்களும் நானும் பரிசுத்தமானவர்களை சிந்திக்கும்படியாக தான் நமக்காக இயேசு கிறிஸ்து முள்முடியை தம்முடைய சிரசன் மேல் ஏற்றுக்கொண்டார் தம்முடைய தலையின் மேல் ஏற்றுக்கொண்டார் ஹேல லூவியா ஹேலலுயா அவரை அடிச்சாங்க அந்த முள்ள அடி வாங்கி அந்த முள்ளு தலைக்குள்ள போய் ரத்தம் வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் எதுக்காக அவரை அனுபவிக்க வேண்டும் அந்த பாடு அவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இப்படிப்பட்டவையில சிந்திக்க வேண்டும் என்று ஹே லுவியா ஹேல லுய்யா இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது சிலுவை குறித்து பாடு சிலுவின் பாடை குறித்து நினைக்கிறோம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து முள்ளுமுடி சுமந்தார் ஆமா சிலுவையில் அவர் இவ்வளவு பாடுகள் பட்டார் அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மைதான் எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் நம்முடைய சிந்தையை ரோமர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க சிந்தை மரணம் படி நாம சிந்தித்தோம் என்றால் சிந்தனை எப்படி இருக்குமா மரணம் வாசிங்க ஆவின் சிந்தனையோ ஜீனும்மாதானமா தேவனுக்கு விரோதமான பகை மாம்சி தேவனுக்கு விரோதமான பகை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க சிந்த மரணம் அந்த மாம்ச சிந்தைக்கு அப்புறம் என்ன அந்த மாம்ச சிந்தையில இருந்தோம் என்றால் நாம் எப்படி எதுக்கு உட்பட்டல ஆயிடுவோமா மாம்சத்துக்கு உட்பட்டவராக ஆயிடுவோம் இல்லைங்களா இல்லைங்களா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களும் அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார் அப்ப நம் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாதபடிக்கு தடுக்கிறது என்னவென்றால் அந்த ஆரம்பம் எங்க வருது அப்படின்னா நம்முடைய சிந்தையில வருது நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ மாட்டோம் முதல்ல சிந்தனை உதாரணத்துக்கு நான் சினிமாவுக்கு போலாமா வேணாமான்னு முதல்ல எங்க வரும் என் சிந்தனையில வரும் நான் சிந்திக்காம சினிமா தேட்டருக்கு போகவே முடியாது நான் சிந்திக்காம ஒரு தவறான காரியத்தை செய்யவே முடியாது அப்ப என்ன சிந்தனையை நான் என்ன பண்ணணும் நாம ஃபில்டர் பண்ண வேண்டும் அதை பகுத்தறிய வேண்டும் அப்ப பொல்லாங்க சிந்தனை வரும் பொழுது அதை நம்ம இயேசு நாமத்தினால இயேசுவே உங்க ரத்தத்தினால என்ன சிந்தனை என்ன பண்ணுங்க கழுவும் என்று சொல்லி அந்த சிந்தனையை நம்ம விடும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த ஆனா நாம் அப்படி செய்யாம அந்த சிந்தனையை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் அந்த சிந்தனையே நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம் என்றால் அந்த சிந்தனை நம்மளை என்ன பண்ண வைக்கும் என்றால் நம்மளை மாம்சத்துக்குப்படி பாவம் செய்ய

மேலும் மேலும் இருந்தால் பாவத்தி நிமித்தம் மறித்ததாயும் நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் நீங்க பாருங்க அழகா சொல்றாரு மாம்சத்துல ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு பத்தாம் வசனம் பாருங்க மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது அப்ப நம்மளோட சரீரம் பாவத்து நிமித்தம் எப்படி இருக்க வேண்டும் மறித்ததா இருக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனை பாவத்துக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிடணும் நீ நம்முடைய சிந்தனை எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்ப நாம வந்து நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணுமா நாம கிறிஸ்தவங்களில் வாசமா இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறுத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக உள்ளதாக சிம்பிளா சொல்ல போனா நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாவத்துக்கு மறித்ததாகும் ஆவிக்கு உயிருள்ளதாக இருக்க வேண்டும் அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம சரீரத்தில சிந்தனை உருவாக்கும் இல்லைங்களா தான் உருவாக்கும் அப்ப நம்ம சிந்தனைகளை நம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைங்களா அதுக்குதான் பிளிப்பேர் வாசிச்சோம் கற்புள்ளவை அவையில என்ன பண்ண நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் ரெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு உம் சங்கீத புத்தகம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஏழாம் வசதம் வசிக்கல உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நான் முழுவதும் அது என் தியானம் உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் அப்ப நம்மோட சிந்தனையிலே நாம் தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறதுனால அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இல்லைங்களா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அது இப்ப நாள் முழுதும் அது தியானம் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நம்ம பைபிள் அடிச்சுட்டு அப்படியே பைபிளே படிச்சுட்டே இருக்கணும் பைபிளே பார்த்துட்டே இருக்கணும்னு கிடையாது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வாண்டோட வார்த்தையை நினைச்சு கொண்டே இருக்கணும் ஹலோ லுவியா நீங்க பைக்ல போறீங்க நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க சமையல் பண்றீங்க நீங்க சும்மா இருக்கும் போது வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒன்னா பண்ண உங்க மைண்ட்ல ஆண்டவரை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மாம்ச சிந்தனையிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும் ஹலலுவியா ஹலலுவியா அருமான தொண்ட பிள்ளைகளை நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்கும்படியாக தான் தேவன் நம்ம பண்ணாரு நமக்காக அந்த முள்ளை சுமந்தார் ஹலலுவியா அந்த முள்ளல அவரை அந்த முள்ளை வச்சு அந்த முள்ளு மேல அடிக்கிறாங்க ஏனென்றால் அவர் தலையில அடிச்சாங்க ஏன் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமானதை சிந்திக்க வேண்டும் ஹலூயா இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீங்களா உங்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது நீங்க சிந்திக்கிற தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா இல்ல பொல்லாங்கானதை சிந்திக்கிறோமா அன்னைக்கு அந்த நோவாவின் காலத்துல மனுஷோட நினைவு நினைவுகள் நித்தம் எப்படி இருக்குது பொல்லாதா இருந்துச்சு நினைவுகள் தோற்றம் முழுதும் பொல்லாதாக இருந்துச்சு இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்மளுடைய சிந்தனையை காத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாம் பரிசுத்தமானதை சிந்திக்க தான் இயேசு கிறிஸ்து தலையில முள்முடிய சுமந்தார் ஹ லூவியா அப்ப முள்ளானது சாபத்தை குறிக்கிறது இல்லைங்களா அந்த முள் ஏசு கிறிஸ்து சுமந்ததுனால நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிற எல்லா கெட்ட காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சீவுல நீக்கி போட்டார் இன்னைக்கு உங்க சிந்தனைய பிசாசால் ஆள்கள் செய்யவே முடியாது அன்லஸ் அதர்வைஸ் அவன் 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 வெளியே வந்து டெம்டேஷன் கொடுப்பான் அதை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை உள்ள வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாவத்தை பிரிவிக்கும் ஆனா அதை நீங்க துரத்தும் பொழுது அதை இக்னோர் பண்ணும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்க தேவை நமக்கு உதவி செய்வார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் ஒன்பதாம் வருஷம் இங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு முழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்றையும் அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் கூறிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு என்னை நான் உயர்த்தாத படிக்கு என்னை நான் உயர்த்தாத படிக்கு என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனா அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது ஹலலுவியா ஹலலுவியா அது எதாவது இருக்கிறதா சாத்தானுடைய தூதனா இருக்குது யாருக்கு யாரு சொல்றாரு இதை பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்ன முள்ளது அல்ல இது நல்ல வசங்க இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும் அநேக கண்ணோட்டத்துல பாத்துருப்போம் அழகா பவுல் சொல்றாரு நான் என்னை உயர்த்தாத படிக்கு உயர்வு என்பது ரெண்டு விதமான காரியம் இருக்குதுங்க ஒன்று என்னை நான் உயர்த்துவது ரெண்டாவது கர்த்தரனை உயர்த்துவது ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க பவுல் சொல்றது நான் என்னை உயர்த்தாத படிக்கு அது இல்லுவியா ஆனா பவுளை ஒருத்தன் உயர்த்தினார் யார் அவரு பேதுரு இல்லையா ஒன்று ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறு ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இங்க பாருங்க அவரு வந்து பேதுரு வந்து பவுலை குறித்து சொல்றாரு பவுலுடைய காரியத்தை சூழல் அறிகிறதுக்கு என்ன பண்ணாரு எப்படி இருக்கிறதா அரிதா இருக்கிறது குறித்து என்ன பண்றாரு பேதுரு மேலாக சொல்லுகிறார் சோ இது வந்து உயர்வு இல்லைங்களா இது இது கத்தர் அனுமதிக்கிற உயர்வு இதுதான் வேணும் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சுய பெருமை வந்துடக்கூடாது ஹலலுவியா ஹலலுயா அதான் பவுல் சொல்றாரு இல்ல என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சோ ஏன்னா பவுலுக்கு அவ்வளவு மூன்றாம் வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அநேக காரியங்கள் அவருக்கு தெரியும் அவர் தன்னை மேன்மைப்படுத்த கூடாத அந்த முள்ளானது அவரை குட்டுகிறதாக இருக்கிறது அலுவியா அப்ப தேவன் சில நேரத்துல சில முற்களை நமக்கு அனுமதிக்கிறார் ஏனென்றால் நமக்குள்ளே பெருமை வரக்கூடாது அலுவியா அப்ப ஏசு கிறிஸ்து தன் தலையிலே சில முள்ள சுமந்தது எதுக்கு என்றால் நம்மளை நம்மளுடைய தலை தலையை நாம் உயர்த்த கூடாதபடிக்கு நாம் கத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும் ஹலோவியா ஹலோவியா நமக்கு சேல அந்த முள்ள இதை குறிக்கிறது என்றால் ஒரு தாழ்மையை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் ஏசு தேவனுக்கு என்ன பண்ணாரு அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார் அங்க அவர் எல்லாம் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தாங்க இல்லைங்களா எவ்வளவோ பேசினாங்க ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு தாழ்மை உள்ளவராக இருந்தார் ஏன் அந்த முள்ள அந்த முள்ள அவர் தாங்கிக் கொண்டார் ஏத்துக்கொண்டார் இன்னைக்கு பவுலு கூட பாத்தீங்கன்னா அந்த முள்ள அவர் என்ன பண்ணாருங்க ஏத்துக்கொண்டார் இல்லைங்களா அது அவர் அந்த முள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இயேசுக்கு விரோதமாக முறுமுறுக்கல தேவனுக்கு விரோதமாக பேசல அந்த முள்ளோடு கூட தான் அவர் அழகான ஒரு வசனத்தை சொல்றாரு என்ன என்னதான் சொல்றாரு ரெண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அது கூட என்ன இருக்குது முள்ளோட ஓடினார் ஹலலுவியா ஹலலுவியா சில நேரத்துல சில முள்ள தேவை நமக்கு அனுமதிப்பார் சில பிரச்சனைகள் சில விளைவினங்கள் சில காரியங்கள் நினைக்கிறான் நான் தான் இருக்கிறேன் ஆலயத்துக்கு வருகிறேன் தேவனை தேடுகிறேன் எனக்கே இது நடக்கல எனக்கே இது ஜெயிக்கல எனக்கே இது நடக்குது நான் சில நேரத்துல ஆண்டவருக்கு தெரியும் இதை வச்சாதான் நீ தாழ்மையா இருப்பேன் அது லிவியா அப்ப தேவன் சில முட்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார் ஏனென்றால் நம்ம அவர்கிட்ட இன்னும் நெருங்கி வாழ வேண்டும் என்று லுவியா ரெண்டு குறைந்த ஒரு பதினெது எட்டாம் வசனம் வாசிங்க

மேன்மை பாராட்டுவேன் ஹல லுவியா ஹலலுவிங்க பாருங்க அவர் என்ன பண்ணி அவன் செபித்தாராம் மூன்று தர செபித்தாராம் அப்பாண்டவர் என்ன சொன்னாரு என் கிருபை உன்னுக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா இருக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில முட்கள் இருக்கலாம் சில முள்ளான பாதைக்குள்ளாக தேவ நம் நடத்தும் பொழுது ஒன்றே ஒன்று விசுவாசிக்க வேண்டும் அவருக்கு நாம படுகிற வேதனை தெரியும் ஹல லூவியா ஏனென்றால் அவரும் நமக்காக முள்முடிய சுமந்தவர் தான் ஹலோயா இந்த வேதனை என்ன வேதனை சொல்லுது அவர் நம்மை போல பாடு அனுபவித்தர் தான் இல்லைங்களா அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்தவராக தான் இருந்தார் பாடு இருந்தவராக தான் வாழ்ந்தார் நீ போற கஷ்டம் ஓ ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஓ ஃபேமிலி ப்ராப்ளம் உன்னுடைய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே இயேசுக்கு தெரியும் ஹல லுவியா ஆனால் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் கஷ்டம் எப்படி ஏன்னா அவர் எல்லா பாடுகளையும் அவர் தலையிலையும் முள்மடி குத்துனாங்க அவரையும் என்ன பண்ணாங்க ஈட்டியால் என்ன பண்ணாங்க ஈட்டியாவில் குத்துனாங்க அவரையும் கேவலப்படுத்தினார்கள் நீங்களா இன்னைக்கு அவமானத்துல இருக்கலாம் இன்னைக்கு ஒன்று எல்லாரும் ஒரு ஒதுக்கலாம் அவரையும் ஒதுக்கினார்கள் இல்லைங்களா அவரையும் கிண்டல் செய்தார்கள் இல்லைங்களா அவருக்கு பண கஷ்டம் வந்துச்சு ஆனா எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்ட தேவன் நமக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலலுவியா இப்ப மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த முள்ளு நம்ம வாழ்க்கையில சில முட்கள் கர்த்தர் அனுமதிச்சார் என்றால் அதை குறித்து நம்ம நினைக்க கூடாது நாம் நினைக்க வேண்டியது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஹலுவியா ஓட்டத்தை முடித்தேன் நான் பந்தய போரன் லக்கு நோக்கி நம்ம ஓட வேண்டும் ஹலோவியா பவுலுக்கு அந்த முள் இருந்துச்சுதான் அந்த முள்ள நினைச்சுட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தா நம்ம சபத்தை விட்டுடுவோம் பிரச்சனை வந்த வேத சர்ச்சைக்கு வரதை விட்டுடுவோம் பிரச்சனை வந்தால் நம்ம பரிசுத்தமா இருக்கிறத விட்டுடுவோம் ஆனால் பவுல் அப்படி இல்லை அந்த முள் அவருக்குள்ள இருந்தா கூட அதோடு கூட தேவ சித்தத்தை செய்கிறவராக இருந்தார் ஹ லலுவியா அந்த முள்ளோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார் நான் அநேக ஊழியக்காரர்ல கேட்டிருக்கேன் அநேக ஊழியக்காரர் பெரிய பெரிய ஊழியக்காரர் எல்லாம் அவங்கள பிரசங்க நல்லா பேசுவாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அநேக பாடுகள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் தான் குறித்து நினைக்காம நமக்கு இருக்க முள்ள குறித்து கவலைப்படாம நாம நினைக்க வேண்டியது என்னவென்றால் இந்த முள்ளோடு கூட நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன் ஹல லுவியா தேவ சித்தம் செய்வேன் ஏசு கிறிஸ்து அந்த முள்ள கூட அந்த முள்ளோடு கூட தான் அவர் சிலுவையே சுமந்தார் அவர் அந்த முள்ள கழட்டி போடலாம் நினைச்சா போட்டுருக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்க முடியாதா அது வந்து அவருக்கு அது வந்து கட்டாயமா யூதர்கள் கேட்கல பரிசேர் சதிசர் கேட்கல அவருக்கு முள்முடி முடிவு சுமற்றணும் கேட்கல அவங்க கேட்டதெல்லாம் அவர் என்ன பண்ணணும் சிலுவில் அரையணும் சிலுவில் அறையற போறவங்க ரோம வழக்கத்தின்படி யாரும் முள்முடி போட்டு சிலுவில் என்ன பண்ண மாட்டார் யாரையும் அரைய மாட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அந்த முள்முடி அந்த முள்ளை அவர் தாங்கினார் ஐயோ நான் பெரிய சிலுவை சுமக்கணுமே பெரிய பாடு அனுபவிக்கணுமே இந்த முள்ளு வேற டிஸ்டர்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த முள்ளை ஏசு கழட்டி போடல அவர் அந்த முள்ளை ஏற்றுக்கொண்டவராக அந்த முள்ளை தலைமை வைத்து கொண்டவராக சிலுவையை சுமந்தார் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க நாம இன்னைக்கு ஐயோ கொஞ்சம் கஷ்டமா வந்து ஐயோ வேணாம் இந்த கஷ்டத்துல எனக்கு முடியல நான் எப்படி சோகம் பண்றது எனக்கே முடியல நான் எப்படி சர்ச்சைக்கு வர்றது எனக்கே முடியல நான் எப்படி பரிசுத்தமா வாழ்வது எனக்கே கஷ்டமா இருக்குது நான் எப்படி வேகத்தை வாசிப்பது நாம முள்ளோடு கூட நம் தேவனுக்காக வாழும் பொழுதுதான் தேவன் நம்மளை பலமையாக பயன்படுத்த முடியும் அழலுவா அழலுவா நீ உன் வாழ்க்கையில முள் இருக்கிறதா சில சார் பல வேணையை வச்சிருக்காரா சில குறைகளை கடத்தல் வச்சிருக்காரா குறையே நினைக்காதீங்க ஐயோ எனக்கு ஒரு வீடு இல்லையா அது குறனா அதை சந்தோஷமா ஏற்றுக்குவாங்க எனக்கு வீடு இருக்கிறதோ இல்லையோ எனக்கு பொருள் இருக்கிறதோ இல்லையோ ஆனா இதை கொண்டு அது இருந்தாவிட்டு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அது இல்லாம போனாலும் பரவாயில்ல நான் தேவ சித்தம் செய்வேன் தேவ கட்டுவேன் தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடும் பொழுதுதான் தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு அவருடைய மகிமைக்காகவே தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு பயன்படுத்துவார் ஹலோ லூயா ஹலோ லூயா லூக்கா நம்ம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம்

அவர் என்ன பண்ணாலும் சரிதான் அவர் எப்படி நடத்தினாலும் சரிதான் ஆண்டவரை உம்மை பின்பற்றுவேன் ஹலலுவியா எனக்கு அந்த முள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல உண்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஹலலுவியா ஹலலுயா நீர் எனக்கு வைத்திருக்க சிலுவையை நான் சுமப்பேன் நீர் எனக்கு வைக்க கொடுத்திருக்க காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் அவருக்கு அவருக்காக நம்ம வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஹலலுவியா ஹலலுயா மூணு காரியத்தை பார்த்தோம் ஏசு கிறிஸ்து சாபத்தில் நீக்கும்படியாக இந்த முள் இந்த பூமியிலே அந்த சாபமாக அந்த முள் வளர்ந்ததுனால இந்த பூமி சபி சாபத்துக்கு உட்பாட்டாயிற்று இந்த சாபத்திலிருந்து விடுதலாக்கும்படியாக இந்த முள் உள்ள வாழ்க்கையை நமக்கு முள்ளுள்ள தேவன் விடுதலாக்கும்படியாக ஏசு கிறிஸ்து நமக்காக முள்முடியை சுமந்தார் ஹலுவியா ரெண்டாவதாக நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்கும்படியாக நாம் பரிசுத்தமான சிந்திக்க வேண்டும் என்பதுக்காக நம்முடைய அசுத்த சிந்தைக்காக நம்முடைய தீய எண்ணங்களுக்காக தீய சிந்தனைகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் முள் அவர் என்ன பண்ணார் சிலு முள்முடியை சுமந்தார் மூன்றாவதாக நமக்கு சில முழுக்களை தேவன் கொடுக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த முள்ள குறித்தே கவலைப்படாமல் பவுலு மூன்று தான் செபித்தாரு அதுக்கப்புறம் விட்டுட்டாரு நிறைய நேரத்துல நம்ம முள்ளையே பார்த்துக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம விட்டுடுறோம் நம்ம முழுக்களை பார்க்காதபடிக்கு எனக்கு ஆண்டு இதான் கொடுத்துருக்காருன்னா இது போதும் ஆண்டவரை இது கொடுத்துருக்கேன் நன்றி நீங்க எப்போ என்னை வயர்த்துவீங்களோ உயர்த்துங்க நானே என்னை வயர்த்தக்கூடாது ஹலுவியா ஹலலுவியா நம்மள நம்ம வயர்த்தக்கூடாத படிக்க ஆண்டவரே நீர் வயர்த்துங்க ஆண்டவரே என்ன நடத்த மாட்டேன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய முள்ளை முள்ளோடு கூட என்ன என்னப்படுவார் நம்ம தம்முடைய தேசியத்திற்கு செய்கிறதுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் பயன்படுத்துவாருவியா அப்போ நம்ம நம்ம உயர்த்தப்படக்கூடாது தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும் இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பெருமை என்ன இருக்குமானால் இல்லைங்களா நான் எனக்கு நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் படிச்சிருக்க அறிவு பணம் எனக்கு எல்லாமே இருக்கின்ற அந்த பெருமை என்ன இருக்குமானால் அந்த பெருமை எடுத்துப்படும்படியாக போடும்படியாக இயேசு கிறிசு தமிழ தலையில அவர் முள்முடிய சுமந்தார் அலுவயா அந்த பெருமை எங்க வரும்னா சிந்தனையில வரும் இல்லைங்களா நான் தேவனுக்கு நகராக ஏறுவேன் அவர் சமமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த லூசிபர் நினைச்சதுனால அவன் தள்ளப்பட்டான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட பெருமையான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் வராதபடிக்கு ஆண்டவரின் பெருமை என்னை எடுத்து போடுங்க என்று சொல்லி நம் தேவனை நோக்கி பொழுது நம்ம கொடுக்கப்பட்ட முள்ளோடு கூட தேவசித்த செய்யும் பொழுது அது நமக்கு தேவனுக்கு நம்ம கொடுக்குற மகிமையா இருக்கும் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து முள்மடி சுமந்துட்டாரு இன்னைக்கு நீங்கள் நாள் முள்மடி சுமக்க வேண்டாம் ஆனா நம்மளோட சிந்தனையிலும் எண்ணத்திலையும் நம்மளோட வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமா இருப்போம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம்